அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷசம்பாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி. உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யஷோகவர்ணிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமி தம் பிராஞ்சலில் ஆஞ்சநேயம். ஆஞ்சநேயம் அதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலி பாஸ்தவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இதுவரையில் சுஷ்கிந்தாகாண்ட முறையில் பார்த்தோம், சுந்தரகாண்டத்தின் உள்ளே நுழைகிறோம். இந்த சுந்தரகாண்டம் 10 நாட்கள் பேசப்பட வேண்டிய மிக ஒரு அருமையான தலைப்பு. இந்த தினம் சுந்தரகாண்டம் பாராயணம் ஏன் பண்ண வேண்டும் என்பதை முதலிலே சிந்திக்கப் போகிறோம். அதன் பிறகு அனுமானுடைய பெருமைகளை சிந்திக்கப் போகிறோம். அதன் பிறகுதான் சுந்தரகாண்டத்திற்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். வேத பாராயணத்திற்கு அடுத்தபடியாக பாராயணம் என்று சொன்னால் அது ஸ்ரீமத் ராமாயண பாராயணம்தான். பண்டை காலத்தில் நம்மவர்கள் தினமும் ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு சர்க்கமாவது பாராயணம் பண்ண வேண்டும் என்ற நடைமுறையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி 27 நாட்களிலே ராமாயணத்தை முடித்தவர்கள் உண்டு, தொடர்ந்து ராமாயணத்தை பலமுறை பாராயணம் செய்தவர்கள் உண்டு, இன்றும் எங்கோ ஒரு சிலர் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதும் 24,000 ஸ்லோகங்களும் நம்மால் பாராயணம் பண்ண முடியாது என்று சொன்னால் சுந்தரகாண்டமாவது பாராயணம் பண்ண வேண்டும். சுந்தரகாண்டம் 68 சர்க்கங்களை கொண்டது, 2665 ஸ்லோகங்களை கொண்டது. ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்தம் என்று வைத்துக் கொண்டால் 300 ஸ்லோகங்கள் நாம் பாராயணம் பண்ணலாம். எப்பொழுது நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாராயணம் பண்ணுவோமேயானால் சுந்தரகாண்டம் முழுமையாக பாராயணம் பண்ணலாம். அந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணும்போதினாலே என்ன நன்மை என்பதை பார்வதி பரமேஸ்வரன் ஆகிய இருவரும் பேசுகின்ற உரையாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு சமயம் பார்வதி தேவியார் பரமேஸ்வரனிடம் சென்று ஒரு கேள்வியை கேட்டார். சுவாமி, நீங்கள் ராமநாம ரசிகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ராமநாம ரசிகரான நீர் சுந்தரகாண்டத்தை பற்றி அதன் பெருமையை பற்றி எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று பார்வதி தேவியார் பரமேஸ்வரரை கேட்கிறார். காண்டஸ்ய சுந்தரக்யஸ்ய மகாத்மேஸ்வரம் ஷோதுமிச்சாமிதே வக்ரா விசேஷதாஹ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தே வக்ராத்து உம்மை வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னா, ரெண்டு பேர் உண்டு பாராயணம் பண்றதுல. பாராயணம் பண்றவா சில பேர் இருப்பான், ரசிக்கால் சில பேர் இருப்பான். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரசிச்சு ரசிச்சு இந்த பதத்தினுடைய ஷார் எடுக்கிற மாதிரி அனுபவிக்கிறவா இருப்பான்.
அப்படி ராமாயணத்து சாரத்தை அனுபவிச்சவன் பரமேஸ்வரன். அனுபவிச்சவா கிட்ட தான் ராமாயணம் கேட்கறதே தவிர, ஸ்ரீமத் ராமாயணம் எனக்கு தெரியும், பாராயணம் பண்ணிருக்கேன், 24 ஸ்லோகம் தெரியும் அப்படின்னு அவால்தான் கேட்கணும்னு சொல்லல. அனுபவிக்க தெரியணும். இந்த ஸ்லோகம் இருக்க அத ஒவ்வொரு வார்த்தையா அனுபவிக்க தெரிஞ்சவன் தான் சுந்தரகாண்டம் சொல்லலாம். அந்த அனுபவத்தில் மிகச் சிறந்தவர் பரமேஸ்வரர். ஆகையினால தே பக்தராது எப்படி கேட்கணும் ஆசைப்பட்டோம் தெரியுமா? விஸ்தரா விசேஷதா, ரொம்ப விசாரமா நீங்க சொல்லணும், நான் கேட்கணும் அப்படின்ட்டு பார்வதி தேவி பரமேஸ்வரர் கேட்டார். பரமேஸ்வரர் சொன்னார், ஸ்ரீமத் சுந்தர காண்டஸ்ய மகாத்யம் அதிகோபிதம் வக்ஷ்யாமி சுணுதே ப்ரீத்யா சங்கிரஹேன கிரீந்திரஜே. ஏ மலைமகளே, ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமை இருக்க மிகவும் ரகசியமானது, அதை நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். பிரீத்தியா சொல்றவன் பிரீத்தியோடு சொல்லணும், கேட்கிறவா பிரீத்தியோடு கேட்கணும். பிரீத்தியோடு சொல்றவனும் கூட பிரீதியோடு கேட்கிறவனும் கூட பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகா, எது ஸ்லோகம் இல்லை, ஒரு சுவாமி பண்ணார். பிரீத்தியோடு அப்படி இதை சொல்லணும், இதை கேட்கணும். நீ பறக்க பேசணும்னு கேட்டேன், விஸ்தாரமா சொல்லணும்னு கேட்டும் ரகுநந்தனா. இதை விஸ்தாரமா சொல்லணும்னா ஒரே ஒருத்தர் தான், அந்த சுவாமி தான் சொல்ல முடியும்னா. யார் அதுன்னா சாட்சாத் ராமன் தான் சொல்லணுமே தவிர, ராமனை தவிர வேற யார் சுந்தரகாண்டம் சொன்னாலும், ஏதோ சுந்தரகாண்டம் சொன்னான்னு சொல்லிக்கலாமே தவிர, விஸ்தாரமா சொல்றதுக்கு ராமனை தவிர வேற யாராலும் முடியாது. யதா சர்வேஷு தேவேஷு ஸ்ரீராமோ பரமோ மதஹ. தெய்வம்னு சொன்னா ராமனை போல ஒரு தெய்வம் கிடையாது, ராமனை போல மனிதர்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்காக இறங்கி வந்தவன். என்னோட தெய்வங்கள் எல்லாத்திலும் எல்லா அவதாரங்களையும் எடுத்துட்டு பார்த்தா மிக சிறந்த அவதாரம் எதுன்னு கேட்டால் ராம அவதாரம். தேவதைகளிலே மிக சிறந்தவன் ராமன் என்பது எப்படி சத்தியமோ, அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தரகாண்டம் உயர்ந்தது என்பது மிக மிக சத்தியம். ததா ராமாயணே ஸ்ரீமான் சுந்தரகாண்ட உத்தமஹா. சுந்தரகாண்டம் உத்தமமான காண்டம். பதனாத் ஸ்ரவணாத் தஸ்ய மத்யா ப்ரவசனாதபி. படிக்கணும், பக்தியோடு படிக்கணும், கேட்கணும், பக்தியோடு கேட்கணும், உபன்யாசம் பண்ணணும், அனுபவிச்சு பக்தியோடு பண்ணணும். பக்தி ரசம் இல்லைன்னா சுந்தரகாண்டம் பலன் தராது. அது முக்கியம் ராம பக்தி தான். அதனால கேட்கிறவாலும் பக்தியோடு கேட்கணும், சொல்றவாலும் ராம பக்தி உள்ளவாளா இருக்கணும், உபன்யாசம் பண்றவாலும் ராம பக்தி உள்ளவாளா இருக்கணும். இல்லைன்னா கதை அடிக்கிறான்னு அர்த்தம். கதை அடிக்கிறது வேற, உபன்யாசம் பண்றது வேற, அனுபவிச்சு பேசுறதுங்கிறது வேற. இந்த அனுபவிச்சு பேசுறவா அவ ஆத்ம திருப்திக்காகவே ராமாயணம் சொல்றவா, கேவலம் பணத்துக்காக அவ ராமாயணம் சொல்றவா இல்லை. நான் அனுபவிக்கணும், என் அப்பன் ராமனுடைய அந்த சரித்திரத்தை சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது மனுஷ ஜென்மம் எடுத்த ஒருவன் சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கலேன்னு சொன்னா இந்த மனுஷ ஜென்மமே வியர்த்தம், வீண். என்ன மனுஷ ஜென்மம் பெருமை அடையிறதுன்னு சொன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை பக்தியோடு படிக்கணும், பக்தியோடு கேட்கணும். யதா சர்வேஷு விருக்ஷேஷு க
கல்பவ்ருக்ஷோத்தம மரங்கள்ல சிறந்த மரம் எது சொல்றோம், கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த கற்பக விருட்சம் இருக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். சில சமயங்கள்ல அந்த கற்பக விருட்சத்தின் அடியில இருக்கிறவன் முட்டாள்தனமா ஏதாவது கேட்டுவிட்டா என்ன நடக்கும்? இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமான கதை உண்டு. பக்தியே இல்லாத ஒருத்தர் அவன் தார் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். நல்ல வெயில், காலில் செருப்பு கூட கிடையாது, வெயில் அவனை வாட்டுறது. அவன் மனசு நினைக்கிறது, நேற்று கூட இந்த யாரோ வீராபுரமா பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தார். பகவான் இருக்கிறது சத்தியமா இருந்தா இந்த வெயில நான் நடந்து போறேன், நான் கொஞ்சம் இழைப்பாகணும், ஒரு நல்ல மரம் வேணும், இந்த மரத்தினர்கள் உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். எந்தவான் ராமன் பார்த்தான், என்னடா இப்படி சொல்றானே, இவனுக்கு நிழல் கொடுக்கலன்னா நான் இல்லைன்னு சொல்லுவான் போட்டிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு பயம். உடனே கற்பக விருட்சத்தை அனுப்பிட்டான். கற்பக விருட்சம் வந்துருச்சு. இந்த பயணத்தை அது கற்பக விருட்சம்னு தெரியாது, ஏதோ மரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த மரத்தில் போய் உட்கார்ந்தான். கைகால நல்லா அலமிட்டு அப்படி ஓய்வு எடுத்து குளத்தங்கிறவால உட்காந்துருக்கிட்டு திடீர்னு நினைக்கிறான், பகவானே மரத்தை கொடுத்த குளத்து பக்கத்திலேயே கொடுத்துருக்க, தீர்த்தம் இருக்கு, தீர்த்தம் சாப்பிட்டாச்சு, நேரில் உட்காந்துருக்கேன், ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், பசியா இருக்கடாப்பா, ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் இருந்தா தேவையில்லை அப்படின்னா. இதுக்கு அப்புறம் வருஷமும் இல்லையோ, உடனே பிரமாதமான சாப்பாடு வந்துருச்சு, நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கைகால் அதுமாதிரி மறுபடியும் வந்து மரத்தில் உட்கார்றான். இப்போ அவன் மனசு நினைக்கிறது, இந்த மரம் நம்ம கேட்கறது தான் கொடுக்கறத அப்படின்ன உடனே, இவ்வளோதான் நடந்து வந்திருக்கேன், ரொம்ப சிரமமாக இருக்கு, குளத்தை நிறையா இருக்கு, மரத்து நிழலாக இருக்குது, தூங்கணும்னு பார்க்குறேன், ஒரு கயிறு கட்டில் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். பகவான் பார்க்குறான், இந்த பயம் என்னென்ன நினைக்கிறாலும் அத்தனையும் கொடுத்துருவோம். ஒரே ஒரு அற்புதமான கயிறு கட்டில் அதில் படுத்துட்டார். அப்படி படுத்துட்டு காலாட்டின்னு இருக்கான். இப்போ நினைக்கிறான், எம்பெருமானே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன்டா, கால் நோடுதா, காலை பிடிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இது கதை மட்டுமல்ல, கர்மமும் கூட. வாழ்க்கையிலே மனிதனுக்கு வசதிகள் பெருக பெருக மேலும் மேலும் வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறதே தவிர, நேற்று இருந்த நிலையை விட இன்றைய நிலை பரவாயில்லை என்ற எண்ணம் வருவதில்லை. பகவை நிழல் கேட்டவன், நீர் கேட்டவன், உணவு கேட்டவன், படுக்கை கேட்டவன், இப்பொழுது வேலையாள் கேட்கிறான். பகவான் பார்த்தான், கொடுத்து விடு, உணவு வேலைக்காக வருதுனால காலை பிடிக்கிறான். இப்படி நிம்மதியாக படுத்துக்கொள்வத மேலே பார்க்கிறான். அவன் மனதில் திடீர்னு ஒரு எண்ணம், இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறதே, இதில் பேய் இருக்குமா என்று எண்ணுகிறான். தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாகி விடுமையானால் மனிதனுக்கு பயம் வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. இவன் நினைத்ததுதான் நடக்க வேண்டுமே, அந்த கிளை லேசியாக ஆற ஆரம்பித்தது. அங்கேயே நிறுத்தி இருக்கிறான் அவன். மேலும் ஒரு பேய் இறங்கி வருமா, அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நீங்களே ஊகிக்கலாம். இந்த பேய் இறங்கி வந்து விட்டது. அடுத்து நினைக்கிறார், இந்த பேய் என்னை அடிக்குமா, பலார்னு ஒரு அளவு இருந்தது. கண்ணை திறந்து பார்க்கிறான், அத்தனையும் கனவு. எம்பெருமானே, கனவிலேயே நான் நினைப்பதெல்லாம் நடந்தால் எனக்கு இத்தனை ஆபத்துகள் இருக்கிறது, வேண்டாமப்பா, உன் சங்கல்பம் எதுவோ அதை நடக்கட்டும். இதான் அருவார் சொன்னார். வரம் தரும் திருக்குறி வைத்ததாயிருமன்னுஷீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம்
நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னுடைய திருவிடியை எப்படி நினைக்கணும்டாப்பா? நான் நினைக்கணும்னு நீ நினைக்கணும். நீ நினைச்சாதான் நான் நினைக்க முடியும். ஆகவே கப்பபட்சமாயிருந்தாலும் கூட கேட்க தெரியாதவன் நடையிலே இருந்து விடுவானே. ஆனால் பகவான் ஒரு கற்பக விருட்சம், ஒரு அற்புதமான கற்பக விருட்சம், இரண்டு கற்பக கொடிகளோடு கூடிய ஒரு அற்புதமான கற்பக விருட்சம், ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாய் இருக்கின்ற ஒரு கற்பக விருட்சம், நினைத்தவை அப்படியே கொடுப்பவர், நினைத்தவை அப்படியே கொடுப்பவன் ஆகையினாலே நாம் நினைப்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். என்ன நினைக்க வேண்டும்? மனித பிறவியின் இலக்கு என்னவோ அந்த இலக்கை நான் அடைய வேண்டும். மனித பிறவியின் இலக்கு என்ன? எப்பொழுதும் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிழா அடிமை செய்ய வேண்டும். தான் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் மனிதனுடைய இலக்கு. அந்த இலக்கை அடையணும். அப்படி கற்பபட்சமாய் இருப்பதன் நப்பன். எனவே கற்பபட்சம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்தது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாந்த பாராயணம். அது மட்டும் ஏதா சர்வே சுரத்ரேஷு கௌஸ்துபா ஸ்வாக்யந்தேரகா. உலகத்தில் நவரத்தினங்கள் சொல்ல முடியும். எல்லா ரத்தனங்களையும் விட உயர்ந்தது எதுன்னு கேட்டார். எம்பெருமானுடைய திரு அகலத்திலே மார்பிலே இருக்கின்ற கௌஸ்துபம் என்ற மணி இருக்கிறது அல்லவா, அதுதான் உயர்ந்தது. அப்படி ராமாயணத்திலேயே உயர்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்டா சுந்தரகாந்தம் தான். அது மாத்திரம் இல்ல, கௌஸ்துபம் எங்க இருக்கு? எம்பெருமானுடைய இதயத்தில் இருக்கு. அதே மாதிரி சுந்தரகாந்தத்தை எவன் பாராயணம் பண்றானோ, பக்தியோட பாராயணம் பண்ணா அவன் எம்பெருமான் இதயத்தில் இடம்பெறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தது இந்த சுந்தரகாந்தம். சித்தியந்தி சித்தய சர்வம். எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி ப்ரமோஷன் பெற்றவா உண்டு. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறந்ததுடைய சொந்த அனுபவம் அது. வாச சந்தவியே இல்லாமல் இருந்தது ரொம்ப வருத்தப்பட்டா அதைய சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண குழந்தை பிறந்தது ஸ்ரீராமன் பேர் வச்சிருக்கான். சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றவா எதை நினைச்சாலும் அது சித்தியாகும். அப்படிப்பட்ட மகிமை இந்த சுந்தரகாண்டத்துக்கு உண்டு. அனர்த்த வினஷதி, எல்லா நன்மைகள் ஏற்படுறது மட்டுமல்ல, அனர்த்தங்கள் நமக்கு தேவையில்லாதவைகள், விருப்பம் இல்லாதவைகள், நம்மை பாதுகாக்குகிறவைகள், அதையெல்லாம் ஒண்ணுமே இருக்கணும் தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட சுந்தரகாண்ட பாராயணம். பூரியந்தே சம்பத சர்வ, எல்லா செல்வங்களும் ஒன்று சேரும். எந்த செல்வமனும் அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த சுந்தரகாண்டம் தான். அதை என் பரம்பரை சொல்லியிருக்கேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார், சிரோன்மணி இல்லை, தமிழில் வித்வான் இல்லை. ஐ ஆம் நாட் அட் ஆல் எ கிராஜுவேட். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் என்னால் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிக்க முடியுது அப்படின்னு சொன்னா சத்தியம் சுந்தரகாண்ட பாராயணம் தான். சுந்தரகாண்டத்தை திரும்ப 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 அனுபவிச்சு அனுபவிச்சு தனியா என்ன உபன்யாசம் பண்ணுச்சுன்னா ஒரு மாதம் சுந்தரகாண்டத்தை மாத்திரம் உணவு பரிபூர்ணமான அனுபவம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வேர்ட் பை வேர்டு அனுபவிச்சான். அந்த அனுபவம் தான் அந்த 80 வயசுலேயே ராமாயணம் சொல்ற தெம்பு கொடுத்துருக்கு. பூரியந்தே சம்பதா சர்வா, என்ன வேணும் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். நஷ்யந்தி சகல அபதார, வாழ்க்கையில எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சரி சுந்தரகாண்டத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம், எல்லா சிரமங்களும் தீந்துடும். விசேஷதோ மகாரோக பீதானாம் பிரமௌஷதம். எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சுவாமி இருக்கிற இடத்துல சுந்தரகாண்டத்தை நீங்க பாராயணம் பண்ணா இந்த சுந்தரகாண்டம் மிக சிறந்த ஔஷதமா மாறி அவரது நோயை குணப்படுத்தும். அது மாத்திரம் இல்ல, யக்ஷ்மாபஸ்மாரா, ஒரு காலத்துல மருத்துவ வசதி எல்லாம் குறைவா இருந்த பொழுது
மக்களை அதிகமா பாதித்த நோய்கள் வெண்மை நோய் அப்படிங்கிற அம்மை, குஷ்டரோகம் அப்படின்றது, இதெல்லாம் பாதிச்சது. அந்த பாதிப்பு ஏற்பட்டவாரெல்லாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணி அதனால அந்த நோயை குணப்படுத்தியிருக்கான். குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உறுதி வேணும், அப்படி குணப்படுத்தும். மகோசதை எத்தனையோ மருந்து சாப்பிட்டார், சாப்பிடி ஆகல. கடைசியில சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணார், உடம்பு நன்னா எடுத்து. அப்படிப்பட்ட மிக சிறந்ததானது இந்த சுந்தரகாண்டம். எப்படி சுவாமி பாராயணம் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டார். ஸ்ரீராம பக்தி நிரதம் பூஜயித்வாபிஜுத்தமம். முதல்ல இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றவனுக்கோ அல்லது சுந்தரகாண்டம் உபன்யாசம் பண்றவனுக்கோ அசுக்க முடியாத பக்தி வேணும். கொஞ்சம் கூட சஞ்சலமே கூடாது. அவன் பார்த்துக்கிறான், அவன் பார்த்துக்கிறான். அந்த கேட்டார், தனியாக தானே இருக்கோ, நமக்கு யார் கை அப்படின்னு கேட்டார். எனக்கு வரதம் தான் எல்லாமே. வாக்கிங் ஸ்டேக் வச்சுக்கூடாதான்னு கேட்டார். என்பதா போதே தடமரத்து வாக்கிங் ஸ்டேக்னா எனக்கு ஒரே கை தெரிய வரதம் தான். எதை எடுத்தாலும் வரதம் தான். நான் மருந்து சாப்பிட்றது எது இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு அது வந்துட்டு வரதம். அந்த ராமனிடத்துல ஒரு அசைக்க முடியாது. தொழில் லட்சத்தில் நீ இருக்கடா, எனக்கு ஒரு தொழையும் கிடையாது, நீ இருக்கிற வரையில். அப்படி ராம பக்தி நிரசமா இருக்கணும். எதுவுமே உதட்டு மாத்திர ராமனை சொல்லிட்டு இருந்து உள்ளம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த மனப்பூர்வமா ராம பக்தி இருக்கணும். உத்தமான ராமாயணம் கதை கேட்கறது வேற, ராமாயணத்துல உள்ளார்ந்த பொருளை கேட்கறது வேற, ஸ்ரீமத் ராமாயணத்துல ரகசியங்களை கேட்கறது வேற. ஸ்ரீமத் ராமாயணத்துல ரகசியங்களை கேட்கணும்னு சொன்னா நன்ன ராமத்தில் இருக்கிறத போய் கேட்டா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகம் அப்படியே ஜீவனா வந்து எதிர காதல ஒழிச்சுட்டே இருக்கும். பிரத்யக்ஷமான அனுபவம். அப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லணும். தஸ்மாத்து அதனால சர்வ பிரயத்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலாவது, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பிரயத்தனம் பண்ணி எளிமைய வாழவும் கூட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும். அடிக்கடி வசதி இல்லையே சுவாமின்னு ஒருத்தர், வசதியே வேண்டாம். ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டம் கேட்கணும்னு எண்ணம் இருந்தா போகணும். வீராபுரம் இருக்கான், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ ஏழைகளுக்கு இந்த உபன்யாச சுந்தரகாண்டம் பண்ணி அவெல்லாம் மேல வந்திருக்கான். அவாத்திர வாசிக்க ஆரம்பிக்கிறதே இந்த சுகுணம க்ஷேமமா இருக்கணும். அதாவது மாதம் 5000 ரூபா சம்பளத்துல கஷ்டப்படுத்த ஒரு குடும்பம் இன்னைக்கு மாதம் 40000 ரூபா வாங்கறதுன்னு சொன்னா சுந்தரகாண்டம் தான். என் அப்பன் ராமனை போல ஒரு கருணை தெய்வம் பார்க்கவே முடியாது. அதனால சுந்தரகாண்டம் மற்ற பாசங்களுக்கும் அடைய சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரத்தத்துல ஊறி போற ஒண்ணு இந்த சுந்தரகாண்டம். அனுபவிச்சு அனுபவிச்சு பின்னால பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்லணும். யதாசக்தி ஜெயம் கிருத்வா உபன்யாசத்தை கூப்பிட்டா ஒரு சுவாமி, என்ன பணம் கேட்குறீர் அப்படின்னார். உபன்யாசத்துக்கு வரமாட்டேன்னுட்டேன். என்ன அப்படி சொல்றேன்னார், பணத்தினால வீராபுரத்தை வாங்க முடியாது. சம்பாவனைங்கிறது உங்க உள்ளத்துல என்ன படுறதோ அதுதானே தவிர, கேவலம் பணத்தை காட்டி உங்க எனக்கு இருக்க ஒரே சொத்து ராமன் தான். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதனால சாதாரணமா ரொம்ப ஏழையா இருக்கிறவா சவமா இருக்கு, பாராயணம் பண்ணா பாராயணம் பண்ணுவோம். இந்த பாராயணம் தான் இந்த குடும்ப க்ஷேமமா இருக்கு. இந்த காஞ்சியத்துல இருக்கோம் தெரியும், ஒரு 5-6 குடும்பம் ரொம்ப க்ஷேமமா இருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த சுந்தரகாண்டம் தான். ஆகையினால இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும். எத் எத் காமம் கிதா சிந்தியாட்டோத மனசுல சங்கல்பம் பண்ணிக்கணும். அசிய யஜமானசிய கஷேமஸ்தைரிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தியர்த்தம். அடுத்து இஷ்ட காமிய சித்தியர்த்தம். இந்த சுவாமி எதை விரும்புகிறாரோ அதை அதையெல்லாம் அறியணும். சர்வ ரோக நிவர்த்தியர்த்தம். இந்த வாசிக்கிறதா கேட்கிறதா நோய் நொடி இல்லாமல் இருக்கும். சர்வ அரிஷ்ட நிவர்த்தியர்த்தம்.
எல்லா விதமான அரிஷ்டங்களும் தடைகளும் போகணும். அதுக்காக ராமாயணம் பாடம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதனால இத எது எது காமம் மனசு எதை நினைச்சுண்டு பண்றோமோ, பொண்ணு கல்யாணம் ஆகணுமா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவோம், பையனுக்கு வேலை கிடைக்கணுமா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவோம், நம்ம மாப்பிள்ள எப்போ லட்சுமி கரம் இருக்கிறோமா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவோம். இதை நினைச்சுண்டு பாட விரதம் ஆரம்பிச்சு 10 நாள் நீங்க பண்ணலன்னா தம் தம் ஹஸ்தஸ்திதாமிவ பிரத்யக்ஷமா கையில கிடைச்சிடும். உள்ளங்கையில் நெல்லிக்கனி சொல்றோமோ இல்லையோ, எதை நினைச்சு பாராயணம் பண்றோமோ அப்படியே கையில கிடைக்கும், பிரத்யமா அனுபவிச்சுடா உண்டு. ஆகையினால ஜானயே தேவதவான் புமான் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு பிரத்யமா ஒரு சான்று. ஒரு விருத்தர் 86 வயசு, உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறார். கிளம்பிட்டு நான் எதிர வந்துட்டேன். அவர் சொல்றார், வீராபுரம் வந்திருக்கார், ராமாயண பாராயணத்துக்கு போனால் நான் நல்லபடியா திரும்பி வந்துடுவேன். அப்புறம் திரும்ப வந்தார், திரும்ப வந்து குழந்தை வச்சிருந்தா மட்டும் வரார். திருமணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். வேற இருந்தா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணப்பறம் சொல்லிவிட்டா திருமணி பத்தி விசாரிக்கலாமாண்டார். இன்னும் அப்படியே வேலை 86 வயசு வேதவர் குணமாகவே நினைச்சேன். அந்த வியாதி குணமாச்சுன்னா என் அப்பன் ராமன் தான். அதனால சுந்தரகாண்டத்தை நம்மால் முயன்ற வரையில் பாராயணம் பண்ணணும். சர்வே ரோகாக பிரசாமியந்தி, உடல் நோய் உள்ள நோய் எல்லா நோய் சாந்தியாகிட்டான். நஷே சகல துஷ்கிருதம், யாராவது நம்ம கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு ஆரம்பிச்சாருன்னா சுந்தரகாந்தம் பாராயணம் பண்ணோம்னா அடிக்க வரணும் கையை கூப்பிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட உயர்ந்தது சுந்தரகாண்டம். பூர்வம் பஷாஸ்த பட்டனே, ஒரே ஒரு நியதி, சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னேயும் பாராயணம் முடிந்த பின்னேயும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் சொன்னா நிவேதனம், கண்டருட பண்ணணும். ஆஞ்சநேய சுவாமிக்கு பழங்கள் பிடிக்கும், அதனால பழங்களை நிவேதனம் பண்ணணும். ஆஞ்சநேய சுவாமிக்கு இனிப்பு பிடிக்கும், அதனால இனிப்பு பலகாரங்களை பண்ணணும். இப்படி தினமும் நிவேதனம் பண்ண, ஒண்ணுமே இல்லைன்னு ஒருத்தர் 2 வாழைப்பழத்திற்கு நிவேதனம் பண்ணலாம். அது ஏதது குஹ்யம் மயாப்பிரக்தம், பார்வதி சுருக்கமா சொல்லிருக்க, இந்த ஆரம்பத்தில் இவ்வளவும் சொல்ல முடியும். ஆகையினால ரகசியம் கிரிநந்தினி பிரபுயா சனகாதிவ்யா, பிரச்சனும் யார் என்ன சனகாதி முனிவர்கள் எல்லாம் அனுபவிச்சு சொல்றா. அதனால இத ஆபத்து காலத்துல சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்ரீமத் சுந்தரகாண்டஸ்ய படேத்வா சுனியாட்சவா, ஸ்ரீமத் ராமாயணத்தை படிச்சாலும் கேட்டாலும், அது அவரு அமெரிக்காவிலிருந்து கேட்டாலும் சரி இந்தியாவில் இருந்து சொன்னாலும் சரி, தராமே பக்திமான் பூத்வா சுந்தரகாண்டத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு கேட்டா அவாறை மரியாதை ராமநாதத்துல பக்தி வந்துடும். ராம பக்தி இருக்கே அது சர்வாம் சித்தியும் நிகழ்ச்சி. ராம பக்தி இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன அடையணும்னு நினைக்கிறதோ அத்தனையும் நிச்சயமாக அடைவோம். எனவே சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவோம். அடுத்து சுந்தரகாண்டத்தினுடைய நாயகனாயிருக்கின்ற அனுமத் பிரபாவத்தை பார்க்க போகிறோம்.